ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தோன்னா April 6 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நல்லா பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நடிகைகள், நடிகர்கள், அரசியல் பிரபலங்கள் எல்லோரும் வந்து அவங்களுடைய வாக்கை வந்து போட்டுட்ருக்காங்க, வாக்கை வந்து செலுத்திட்டுருக்காங்க. இதில் என்ன வித்தியாசம் என்னென்னா, இளைய தளபதி விஜய் வந்து சைக்கிளில் வந்து அவங்க வீட்டில் இருந்து நீலாங்கரையில் இருக்கிற அவங்க வாக்குச்சாவடியும் வந்து சைக்கிளில் வந்து வாக்கு செலுத்தியிருக்காரு. இது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நியூஸ் சேனலும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி, ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவர் சுற்றியும் ரசிகர்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபுல்லாக டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருந்துச்சிங்க. இந்த மூமெண்ட்டை பார்க்கறதுல எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி நம்மளும் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ன சொல்கிறது, அவர் வந்து அவர் சைக்கிள் வந்து ஓட்டு போட்டது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கமெண்ட்ஸ்கள் வந்து வரவேற்கப்படுகிறது இந்த வீடியோ மூலமாக. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வைரல் கண்டென்ட் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். அடிக்கடிக்கு என்ன சொல்கிறது, லேட்டஸ்ட் நியூஸஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் எல்லோரும் போயிட்டு ஓட்டு போடுங்க, அப்போ தான் வந்து தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு யார் ஆள போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.